வெல்கம் பேக் டு லேப்ரடார் ஃபார்வர். ரீசெண்டாக நம்ம பைரோ அப்படிங்கிற ஒரு லேப்ரடார் வந்து அடாப்ஷன் பண்ணியிருந்தோம். பைரோவோட ஃபோட்டோ ஷேர் பண்ணப்போ நிறைய பேர் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கான், நல்லா இருக்கான், இவனை பற்றி எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள், இந்த அடாப்ஷன் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லி அப்டேட் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஷார்ட் ஸ்டோரி அபவுட் பைரோ. இது ஷார்ட் வீடியோ அப்படிங்கிறதால டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் எனக்கு வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் வந்துச்சு, கொஞ்சம் லேட்டாக தான் ரிப்ளை பண்ணேன். ஸோ அவங்க இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, என் டாக் வந்து இந்த மாதிரி அடாப்ஷன் கொடுக்கணும், அவன் சவுண்ட் வந்து ரொம்ப லவுட் பார்க்காக இருக்கிறதால நிறைய பேருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க அதை செல் பண்ணியிருக்கலாம், ஏன்னா நல்ல ரேட் தான் வாங்கியிருந்தாங்க, அவன் நியர்லி 18,000 கிட்ட வாங்கியிருக்காங்க, அதுவும் கேரளாலேருந்து இம்போர்ட் பண்ண பப்பி அது. பட் அடாப்ஷன் எடுக்கிறது பிரச்சனை கிடையாது, பட் எங்கள் வீட்டில் வந்து ஆல்ரெடி ரெண்டு டாக் இருக்கிறதால நம்ம வீட்டில் இவனையும் கொண்டு வந்தால் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறதால, ஸோ எங்கள் வீட்டில் கொஞ்சம் பார்த்துக்க முடியாது, ரிஸ்க் தான். அந்த டைமில் தான் எங்கள் கசின் வீட்டில் டாக் தேடிட்டு இருந்தப்போ அந்த டைமில் நான் அந்த மாதிரி சொன்னேன், ஓகே கசின் வீட்டில் கேட்குறாங்க அங்கே கொடுக்கலாமா அப்படின்ட்டு. பட் அவங்க அதான் சொன்னாங்க, ஸோ ஓகே கசின் வீட்டில் இருக்கட்டும், பட் நீங்கள் கார்டினா நீங்கள் சைன் பண்ணி கொடுத்து நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னு சொன்னால் ஓகே, நான் கொஞ்சம் ட்ரஸ்டடாக கொஞ்சம் நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே அது எனக்கு பக்கத்துலாம் இருக்கிறதால ஸோ அவங்க வீட்டில் அடாப்ட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஓகே பண்ணோம். பைரவ் அவங்க வீட்லேயும் ரொம்ப சிலமாக தான் வளர்த்துருக்காங்க, ஸோ அவங்களும் கிவ் அப் பண்ண கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்கும். ஸோ அவங்களும் கொஞ்சம் இப்போ அப்போன்னு கொஞ்சம் டைம் எடுத்து அப்புறம் ஃபைனலாக, ஏன்னா அவங்களும் வந்து வேறு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறாங்க, கொஞ்சம் லவுட் பார்க்கிங்காக இருக்குது, அவங்களால கொஞ்சம் பார்த்துக்க முடியலன்னா வெளியில் ஒர்க்குக்கு போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க அப்படிங்கிறதால. மற்றபடி இவன் வெல்பீயிங்கான ஒரு பையனாக தான் சொன்னாங்க. ஸோ எனக்கு பார்க்க வரைக்கும் தெரியல, சரி ஓகே பிளான் பண்ணிட்டு நாங்கள் பாண்டிச்சேரி போனோம். அவங்க வந்து சென்னையிலேருந்து காரில் பாண்டிச்சேரி கொண்டு வந்துட்டாங்க, நம்ம இங்கேருந்து வீட்டிலேருந்து பாண்டிச்சேரி.